ஹாய் ஹலோ ரைடர்ஸ், இன்றைக்கி நம்ம பர்ஃபாமன்ஸ் பைக்ஸில் வந்து இப்போது நம்ம பார்க்குற பைக் வந்து எக்ஸ்பல்ஸ் 204V. இந்த பைக்கில் வந்து இப்போது நம்ம ஃபிட் பண்ண போகிறது வந்து டாப் ரேக், அதாவது கேரியரும் சேடில் ஸ்டே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து டூரிங்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸ்பல்ஸ்க்கான ஆக்சரிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேடியேட்டர் கார்டு பார்க்கலாம். இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து நம்ம ஆஃப் ரோட் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முன்னாடி கல் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கார்டு வந்து நம்ம போடுவோம். எக்ஸ்பல்ஸ்க்கு வந்து ஹேண்ட் கார்ட்ஸ் இருக்குது, பார்க் பஸ்டர் இருக்குது, எம்எக்ஸ் மாடல் இருக்குது, ஆசர் பேஸில் வந்து ஸ்லிம் டைப் இருக்குது. இங்கே பார்க்குறது வந்து ஃபேன்சி இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பைக்ஸ்க்கு. இதில் ரன்னிங் டைப், ஃப்ளாஷிங் டைப்னு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து கிராஷ் கார்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பைக்கை சேஃபாக வச்சுக்கிறது இந்த கிராஷ் கார்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிராஷ் கார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டாப் பாக்ஸஸ் இருக்குது. டாப் பாக்ஸஸ் வந்து நம்ம டூரிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் சைஸ் வேரியன்ஸ் இருக்குது, 29 லிட்டர்ஸ்லேருந்து 45 லிட்டர்ஸ் வரைக்கும் பிராண்ட் வைஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே கிவி இருக்குது, ஜேபி ரேசிங் இருக்குது, பிஎஸ்டிடிபி, ஸ்டட்ஸு, எஸ்எம்கேன்னு நிறையா மாடல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது யூனிவர்சல் ஏர் ஃபில்டர். இதுவுமே எக்ஸ்பல்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் ஏர் வந்து இன்டேக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ரேலி டூம் எக்ஸ்பல்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக வருது. இது பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ஸ் இருக்குது, இதில் ஒயிட் இருக்குது, பிளாக், ஆரஞ்சு, இதுலேயும் மாடல்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸ், ரைடிங் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டெயில் டெடி, பின்னாடி நம்ம டெயில் செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த டெயில் டெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெயில் இதில் இண்டிகேட்டர்ஸ் அண்டு நம்பர் பிளேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் இண்டிகேட்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மட் ஃப்ளாப்பர்ஸ் இது, இது எக்ஸ்பல்ஸுக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுலேயும் நம்மக்கிட்ட வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட்டு, ஆரஞ்ச், ப்ளூ, இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, இது வந்து டேங்க் டை. ஸோ எக்ஸ்பல்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது, ஒவ்வொரு பைக்ஸ்க்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்பல்ஸோடது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பின்னாடி 3M டேப் இருக்கும், அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டர்ஸ் பார்க்குறோம். இது வந்து கேஎன்டனோட ஒரிஜினல் ஏர் ஃபில்டர்ஸ். இந்த ஏர் ஃபில்டர் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 4490 வரும். இது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த காஸ்ட் வரும். ரெப்ளிகா ஐட்டம்ஸ்லாம் ரேட்டு கம்மியில் கிடைக்கும், ஒரிஜினல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டில் வந்துடும். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வைசஸ் பார்க்கலாம். நம்ம வைசஸில் கிளியர் வைசர் இருக்குது, அதே மாதிரி பிளாக்கும் இருக்குது. இது எக்ஸ்பல்ஸோட கொஞ்சம் ஹைட் இருக்கும், ஆனால் வைடாக இருக்கும். பிளாக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் பொதுவாக எக்ஸ்பல்ஸில் வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஃபாக் லைட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன் ஃபாக் லைட்ஸுக்கு. இப்போ பார்க்குறது வந்து மேட் டாகோட சீரீஸ். மேட் டாகில் உங்களுக்கு ஸ்கவுட் இருக்குது, ஸ்கவுட் எக்ஸ் இருக்குது, டெல்டா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா ஹார்னஸ் கிட்டு, ஸ்விட்சு, ஃபில்டர்ஸ்னு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கணுன்னா இது வந்து ஸ்டார்டிங். தயவு செஞ்சு இந்த எக்ஸ் டைப் வந்து போடாதீங்க, அது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு மொபைல், அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து வாங்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம மொபைல் எப்படியோ ஒரு 15,000-20,000 இருக்கும். இந்த எக்ஸ் டைப் மொபைல் ஹோல்டரில் ஒரு ஸ்ப்ரிங் கட்டாச்சுனா கீழே விழுந்துடும் மொபைலு. ஸோ இந்த மாதிரி மெட்டல் டைப்பில் வாங்குறது வந்து ரொம்பவே சேஃப். இது இதில் சார்ஜரோடவும் இருக்குது, சார்ஜர் இல்லாமையும் இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து வித்து சார்ஜர் மாடல். இது பைக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு, நம்ம சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாருங்க. மொபைல் ஹோல்டர்ஸில் வந்து போபோ இருக்குது நம்மகிட்ட, பிராண்டடு. இதுலேயும் சார்ஜரோடு இருக்குது அண்ட் வித்தவுட் சார்ஜர் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பிராண்டட் ஐட்டம் இது எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதெல்லாம் ஹைட்ராலிக் சிஸ்டம், ஹைட்ராலிக் பிரேக் அண்ட் கிளச் சிஸ்டம். இது மொபைல் ஹோல்டரில் எல்ஜிபி இருக்குது, வித் சார்ஜர், வித்தவுட் சார்ஜர், மோட்டோ டார்க்கோட ஒயர்லெஸ் சார்ஜரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்ட்ஸ் இருக்குது. ரேடியேட்டர் கார்ட்ஸில் எல்லா வண்டிக்கான ரேடியேட்டர் கார்ட்ஸும் இருக்குது நம்மகிட்ட. ஆர்டிஆர்லேருந்து எல்லா பைக்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் இருக்குது. எக்ஸ்ஃப்ளாஷர்லேயும் எல்லா பைக்ஸ்க்கான எக்ஸ்ஃப்ளாஷரும் இருக்குது. இது வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வரும். வாரண்டி இல்லாமல் வாங்கினா ரேட்டு கம்மியாக வெளியே கிடைக்கும், ஆனால் வந்து ஏதோ விஷயம்னா மாற்ற முடியாது. நம்மகிட்ட வாரண்ட்டியோடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் எல்லா பைக்ஸ்க்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த ஃபோர்க் பூட். இது வந்து ஃபோர்க் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. எக்ஸ்பல்ஸுக்குன்னு இல்லை, எல்லா பைக்ஸுமே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரியர் பார்த்துட்டு இருந்தீங்களா, இந்த கேரியர் வேணால் எனக்கு சின்னதாக ஒரு பிளேட் போதுனீங்கன்னா இந்த மாதிரி டாப் ரேக் பிளேட்டு வந்து எக்ஸ்பல்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார்ஸ் நம்மகிட்ட இருக்குது. எக்ஸ்பல்ஸுக்கு ஹேண்டில் பார்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைடிங் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எச்எக்ஸ் மாடலும் மோட்டோ டார்க் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பல்ஸுக்கு. ஸோ உங்கள் பைக்ஸ்க்கான எல்லா ஆக்சரிஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. பைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே மாட்டிட்டாங்க.
ஸோ பின்னாடி வந்து சப்போர்ட் ராட் மட்டும் அதில் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணல, ஏன்னா ஜெரிகேன் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட் ராட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபிட்டிங் பற்றி பேசணும்னா இது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷனும் எதுவும் தேவையில்லை, டைரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சொல்ல இந்த கேரியர்லேயே வந்து டாப் பாக்ஸு இல்லாட்டி டெய்ல் பேக்ஸு சேடில் ஸ்டேயில் வந்து சேடில் பேக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. அண்டு பிள்ளையனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது, கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பிள்ளையனுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆக்சரீஸ் வாங்கணும் இல்லை ஃபிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பைக் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.